இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்பிள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இங்க என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அந்த சிறப்புக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். அதாவது பொதுவாகவே தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வறட்சியான பகுதி தான். ஆனா இந்த வறட்சியான பகுதியில கூட ஒரு சிறப்பு இருக்குது. அந்த ஒரு சிறப்பு தான், அதாவது தண்ணீரே இல்லாமல், இன்னும் குறிப்பா சொல்லுமா, ரொம்ப ரொம்ப குறைவாக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்துல சாதனை புரிஞ்சவங்க தான் இப்ப நம்ம வந்து பேச போறோம். அந்த வகையில ஒரு மாந்தோட்டத்துல வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாந்தோட்டத்தினுடைய உரிமையாளர், அதாவது விவசாயி கண்ணையன் அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கங்க. அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி அப்படின்னு சொல்லும் பொழுது மிகுந்த வறட்சியான ஒரு பகுதி. இந்த வறட்சியான ஒரு பகுதியில விவசாயம் வந்து நிலைக்குமா, நாம சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தேகத்தோடு இருப்பாங்க. தருமபுரியில மட்டும் இல்ல, பொதுவாகவே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வந்து செழிப்பான பகுதிகளில் கூட சில இதில் ட்ரையான ஏரியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு நீங்க முன்னோடியா இந்த மாவை வந்து பயிரிட்டு அதன் மூலம் நீங்க வந்து சாதனை படைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க நீங்க. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து மிக வறட்சியான மாவட்டம். இங்க வந்து ஒரு 2 அடி 2.5 அடி வரைக்கும் தான் செம்மண் இருக்கும். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா நரம்பு கலந்த மண் வந்துடும். அந்த மாதிரி மண்ணில் கூட இங்கே மா நல்லா விளையிறதுக்கு காரணம் வந்து அந்த வறட்சியான நேரத்தில் கூட அந்த செம்மண் அந்த நரம்பு கலந்த மண்ணில் வந்து ஈரம் பிடிக்கிறதுனால தான் அந்த செடிங்க வந்து இங்கே பார்த்து நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப கூட பார்க்கலாம், க்ரீனாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி க்ரீன் நேரத்தில் கூட ஒரு மானாவரியாக ஒரு மான் தோட்டத்தில் பண்ணால் ஒரு ஏக்கருக்கு வந்து 30 ரூபாய் 25 ரூபாய் 30 ரூபாய் தான் வரும். இன்னும் இல்லை, மாங்காய் வந்து ஜனவரி மாதம் பூ வரும். ஜனவரி மாதத்தில் பூ வர்றப்போ பூவில் ஒரு வாட்டி தண்ணி, அதுக்கு பின்னால் ஒரு பட்டாணி சைஸில் ஒரு தண்ணி, அதுக்கு மேலே கோழி குண்டு சைஸில் ஒரு தண்ணி. இந்த மாதிரி மூணு தண்ணி விட்டு, மூணு தண்ணி 15 நாள் 17 நாள் கேப்பில் மூணு தண்ணி விட்டாவே போதும். அந்தத்தில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் பண்ணலாம். மாங்காய்க்கு வந்து அந்த பிஞ்சு பிடிக்கிற நேரத்துலையும் அந்த ஃப்ளவர் வந்த பின்னால் கண்டிப்பாக தண்ணி வேணும். அந்த தண்ணி வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் மழையும் இருக்காது, தண்ணியும் கிணத்துல தண்ணி இருக்காது. தண்ணி நாங்கள் வந்து விலைக்கு வாங்கின்னு வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வேலம்பட்டி அந்த அந்த இடத்துல டேம் தண்ணி வருங்க. அந்த டேம் தண்ணியிலேருந்து டிராக்டரில் பிடிச்சின்னு வந்து ஒரு ஒரு டேங்க் தண்ணி 5500 லிட்டர் தண்ணி வரும். அது வந்து ஒரு 10 மரத்துலேருந்து 15 மரத்துக்கு தான் விடுவோம். அந்த மாதிரி 10 மரத்துக்கு விட்டு இப்போ அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 டேங்க் தண்ணி ஓட்டினாவே போதுங்க. அந்த மாதிரி 3 வாட்டி விட்டாவே உங்களுக்கு தாராளமாக வந்து 3 மடங்குலேருந்து 4 மடங்கு விளைச்சல் கூடி வருதுங்க. விளைச்சல் கூடி வந்தாவே வருமானம் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் எத்தனை ஏக்கரா வந்து மா வச்சுருக்கீங்க? 1 ஏக்கருக்கு சராசரியாக எவ்வளோ மரம் வச்சுருக்கிறீங்க? இங்கே இது வந்து அதெல்லாம் 20-30 வருஷம் மரங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலலாம் 1 ஏக்கருக்கு வந்து 100 செடி தான் நடுவாங்க. ஆனால் இருக்கிறது வந்து 20 அடி 20 அடி கேப் விட்டு நட்டு இருக்கிறாங்க. இதை இப்போ இருக்கிறது வந்து 80 செடி தான் ஆவரேஜாக 1 ஏக்கருக்கு இருக்குங்க. இது ஏன்னா வறட்சி நேரத்தில் 1-2 போனதெல்லாம் போக 1 ஏக்கருக்கு 80 செடி இருக்குதுங்க. 80 இப்போ வந்து எத்தனையோ விதமாக மாற்றிட்டாங்க. இப்போ 1 ஏக்கருக்கு வந்து 200 செடி 500 செடி 600 செடி வரைக்கும் நடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி எங்கே இது இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 வெரைட்டிக்கு மேலே இருக்குதுங்க. பழைய வெரைட்டியெல்லாம் இருக்குது, ரூமானியா, பங்கனப்பள்ளி, காலா ரூமானி, இந்த மாதிரி பழைய வெரைட்டி, அதாவது சக்கரைக்குட்டி, நடுசாலை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. இப்போது நடுறது வந்து ஜூஸ் பேட்டுக்கு என்ன லைக் பண்ணுறாங்களோ அதை பார்த்து நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பெங்களூரா நட்டா பெங்களூராக இல்லாட்டி அல்ஃபான்சா நட்டா அல்ஃபான்சாவே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். வருடத்திற்கு 1 ஏக்கராக்கு
எல்லா செலவும் போக உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மானாவரியா பண்ணா உங்களுக்கு வந்து 25,000-30,000 தான் ஒரு ஏக்கருக்கு வருங்க. அதாவது எந்த தண்ணி இல்லாத வெறும் மருந்து அடிச்சு ஒரு இது மானாவரி தோட்டம்னா என்ன ஒரு 3-2 மருந்து மட்டும் தான் அடிப்பாங்க மாந்த தோட்டத்துக்கு. காவல் இருந்து அந்த மாங்காய் பருவம் வந்ததும் அறுத்து கொண்டு போய் ஜூஸ் பேட்டிக்கு போடுறதோ இல்லை பழத்துக்கு விற்கிறதோ பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி தண்ணியை விட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த அதே வாக்கி ஒரே ஏக்கரில் வந்து 1,00,000 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்துக்கு சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்க, இந்த மாதிரி இந்த 1.5 லட்சம் ரூபா வருமானம் வரும்னு சொல்கிறீங்க, அதுக்கு எப்படி எப்படி பராமரிப்பு பண்ணணும்? ரொம்ப பராமரிப்பு அதிகமாக இல்லை அது சுலபமாக அதை பற்றி சொல்லுங்கள். எந்த விதமான பராமரிப்பு இல்லைங்க. மாந்தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறது 2 மருந்து 3 மருந்து அடிக்கிறது ஒரு விஷயங்க. ரெண்டாவது விஷயம், மாங்காய் பூவில் வந்து சும்மா நம்ம சோளம் சைஸ் தனியாக சைஸ் இருக்கிறப்போ ஒரு தண்ணி விடணுங்க. அதுக்கு பின்னால் 15 நாள் விட்டால் உங்களுக்கு வந்து பட்டாணி வந்துடும். இந்த பட்டாணி சைஸ் நேரத்தில் ஒரு தண்ணி விடணுங்க. அதுக்கு பின்னால் கோழி குண்டு பெரிய கோழி குண்டு சைஸ் வரப்போ ஒரு தண்ணி. இந்த 3 தண்ணியும் 15-15 நாள் டப்பில் 3 தண்ணி 1.5 மாதத்தில் தண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு பருவமழை ஆரம்பமாயிடும், ஆட்டோமேட்டிக்காக மாங்காய் விளைஞ்சிருங்க. அந்த 3 தண்ணியும் வந்து முக்கியமாக அந்த 3 தண்ணியை வந்து கரெக்டாக இந்த 15 நாள் கேப்பில் விட்டால் நல்லா செட் ஆகிடுங்க. இப்போ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு அடர் நடவு அப்படிங்கிற முறையில் வந்து நடுறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து 400 மரங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ வந்து 400 மரங்கள் வைக்கும் பொழுது ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இல்லைங்களா? இல்லை அதாங்க, தண்ணி இருந்தால் ஏக்கருக்கு 200 மரம் பண்ணுறாங்க, 400-650 மரம் வரைக்கும் இப்போ பண்ணுறாங்க. திராட்சையில் எப்படி வருஷம் பூரா புருண் பண்ணி மாங்காய் எடுப்பாங்களோ அந்த மாதிரி மாங்காயிலையும் இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து அந்த அங்கே நம்மளுக்கு தண்ணி வசதி இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாங்க. தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் இந்த மெத்தடு. பொதுவாக நம்ம வந்து நீர் இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லாம வறட்சியா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எப்படி பயிரிடுறது, எப்படி நம்ம வருமானத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து இவர் கண்ணையா சொன்னது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருடத்திற்கு 1-3 தண்ணி, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 3 தண்ணியுமே இவங்க வந்து ஒரு டிராக்டர்ல எடுத்துட்டு வந்து அந்த செடிகளுக்கு விடுறாங்க. நம்மளும் இதே மாதிரி தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பத்தி வருத்தப்படாம டிராக்டர்ல எடுத்துட்டு வந்து இந்த மாமரத்துக்கு தண்ணி விட்டு சரியான முறையில் உரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு சராசரியாக வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து வருமானம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப அடிச்சு ஆணித்தரமாக வந்து சொல்றாரு. கண்டிப்பாக கண்ணையாவினுடைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நம்ம விவசாயிகள், அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்திலுடைய பல இடங்களில் சில சில பகுதிகளெல்லாம் வறட்சி காணப்படும், அந்த விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய பெயர் மற்றும் முகவரிய தொலைபேசி எண்ணோட நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துங்க. அவங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். என்னுடைய பெயர் வந்து வி கண்ணையா, கிசான் நர்சரி கார்டன், சந்தூர் போஸ்டுங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுல 9443481064. குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவும் ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான், பாரு வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும் மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க இந்த தோட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சம்பங்கி, அதாவது நம்ம திருமண விசேஷங்களாக இருந்தாலும் சரி, இல்ல விசேஷங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த சம்பங்கி இல்லாம எந்த விசேஷமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த சம்பங்கியை வந்து உபயோகிப்போம். அந்த சம்பங்கி தோட்டத்திலிருந்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சம்பங்கியை எப்படி நம்ம வளர்க்கிறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி அதை சந்தைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்க போறோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சார், தங்கவேல் சார். சொல்லுங்க. அதாவது தங்கவேல், இப்ப நீங்க சம்பங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க? இப்ப 2 ஏக்கரா இருக்குங்க சார். சார், 2 ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த 2 ஏக்கரால வந்து எப்படி நீங்க வந்து இது வந்து செடியா விதையா இல்ல நாத்தா எப்படி போடுறீங்க? கிழங்கு, அது ஒரு கிழங்கு இவ்வளவு பெரிய வெங்காயம் மாதிரி அறுத்து
வையாசி மாசம் நடணும் சார், நடவு பண்ணும். வையாசி மாசம் நடவு பண்ணா பெட்டு ரெண்டு அடி ஓட்டணும் சார். ரெண்டு அடி போட்டு வெங்காயம் மாதிரி அங்காங்க நட்டுணும் சார். அது நட்டு 6 மாசம் கழிச்சு வருது சார், பூ வரதுக்கு 6 மாசம் ஸ்டார்டிங். 4 மாசத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் சார். 6 மாசத்துலேருந்து நம்மளுக்கு 25 கிலோலேருந்து 50 கிலோ 100 கிலோ வரதையும் இருக்கு சார். சார், இப்போ 6 மாசத்துலேருந்து எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஈல்டு வந்துகிட்டே இருக்கும்? தொடர்ந்து வந்துருக்கு சார். டெய்லியுமே இழந்தா காலையில 7 மணிக்கு அடுத்து பெங்களூர் சிங்கப்பூர் சேலம்லாம் அனுப்பலாம் சார். மார்க்கெட் அங்கே நல்லா இருக்குது, அங்கே அனுப்பலாம். சிங்கப்பூர் வரைக்கும் உங்க பூ போகுது? ஆமா போகுது சார். சரி, இப்போ வந்து இந்த கிழங்கு அப்படின்னு சொல்றீங்க, இப்போ நீங்க 2 ஏக்கருக்கு பயிரிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். இப்போ இது விதைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? இது கிழங்கு ஒரு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு சார். இந்த கிழங்கு வந்து பிரிஞ்சால், இது வெரைட்டி பேர். இப்போ நம்ம 3 வருஷம் கழிச்சு வெட்டினா யாருக்கிட்டே வாங்கிக்கலாம், உடனே பூ வந்துடும் சார். இப்போ பிரிஞ்சாளுக்கு பேர். ஆனால் வெரைட்டியை நம்ம வாங்கி வந்து அறுத்து அந்த சொட்டுநீர் மூலியமாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் நார்மலாக பண்ணி பண்ணிங்க சார். ஒரு 10 தாத்தா காலத்துலேருந்து பண்ணி பண்ணுறாங்க. நம்மளுக்கு விவசாயம் ஒரு 5 ஏக்கர் இருந்துச்சு சார். அப்புறம் கூடி சீக்கிரம் ஒரு 10-15 ஏக்கர் வாங்கினுங்க நாங்களே. வாங்கி அதிலேருந்து நாங்கள் எல்லாம் ஒட்டு கொடுமோ சார். நாங்கள் 4 பேர் ஒட்டுக்க இருக்கிறோங்க. இப்போ எல்லா இதுவுமே நாங்களே வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் சார். கேவிக்கம் மூலியமாக போய் அந்த நம்ம அதுக்கு மேலே கட்டி தண்ணி திறக்கணும் சார். தண்ணியில் பார்த்தாது கேவிக்கம் மூலியம் போனாங்க சார். அவங்க வந்து கிளீனாக சொன்னாங்க, எல்லாம் சொட்டுநீர் போட்டு பண்ணால் இன்னும் தண்ணி ரொம்ப கம்மியாக தேவைப்படுதுன்னு. உங்களுக்கு வந்து பாப்பாரப்பட்டி கேவிக்க தான் எல்லா கைடன்ஸ் கொடுத்தாங்க? ஆமாம் சார், பாப்பாரப்பட்டி கேவிக்க போன பின்னால்தான் சார் நம்மளுக்கு விவசாயத்தை பற்றியே முன்னுரிமை தெரிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து கிழங்கு போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இது எவ்வளோ டன் போட்டிருக்கீங்க? இப்போ 2 டன் போடுங்க சார். 1 டன் சார். 1 டன் என்ன விலை? 1 ஏக்கர் 100 ரூபாய் சார் கிழங்கு. கிழங்கு 100 ரூபா? அப்போ 1 டன்னுக்கு 1 லட்சம் ரூபா வந்துருதா? 1 லட்சம் ரூபா வந்துருது சார். அப்போ 2 ஏக்கராக்குங்கிறது 2 லட்சம் ரூபா? 2 லட்சம் வந்துருது. சரி, இப்ப இந்த 2 லட்சம் ரூபா நீங்க முதல் பண்ணி இதை பயிராக்கி 6 மாசத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான பூவா வந்துருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ பொறிப்பீங்க? ஒரு நாளைக்கு இப்பெல்லாம் வந்து 200 கிலோ இருக்கு சார். 100 கிலோ ஒரு பூசை சாக இருக்கு சார். இப்ப ஆவரேஜ் 100 கிலோ இருக்கு. ஆவரேஜ் 100 கிலோ. இப்ப 1 கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப சீசன் நேரத்துல 400 கிலோ போகுது சார். இப்ப வந்து 70 ரூபாய் 60 ரூபா தொடர்ந்து கணக்கு பார்த்தா 70 ரூபாய் விற்கும் சார். 70 ரூபா. அப்ப 70 ரூபா அப்படின்னா 100 கிலோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் கிடைக்குதா? 7000 ரூபாய் கிடைக்கும் சார். ஒரு நாளைக்கு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு 1 மணி நேரம் விட்டா போதும் சொட்டுநீர் மூலியமா. இப்ப தண்ணி பாசினா நம்மளுக்கு வாகாய் கூட கேட்டு தண்ணி பார்த்தா சார், குடிக்கிற தண்ணி டிமாண்ட் இல்லையா. இப்போ வந்து சொட்டுநீர் மூலியமா 6.5 மணி நேரம் விட்டா போதும் சார். ஏக்கராவுக்கு 1 மணி நேரம் ரெகுலர் விட்டா. இப்போ 2 நாள் கழிச்சு விட்டோம்னா 1 மணி நேரம் சேர்த்து விடணும் சார். 2 மணி நேரம் விடணும். சரி, அப்ப வந்து தண்ணி வந்து ஒரு நாள் டெய்லி 1.5 மணி நேரம் கொடுக்குறீங்க. இதை பொறிக்கிற செலவு எல்லாம் உங்களே அவங்களே வந்து பொறிச்சுட்டு போறாங்க? இப்ப பெருசாக்கல, நாமளே பெருசு கொடுக்கணும் சார். கிலோ 10 ரூபாய் நாமளே பெருசா 10 மிச்சம் சார். இப்ப ரெகுலர் ஆளுங்கிறாங்க உருவாக்கல, கூணந்து கூட விடணும் சார். அப்படியா? சரி, இப்ப இது பொறிச்சு உங்களுக்கு மார்க்கெட் வந்து பெங்களூர்னு சொன்னீங்க, எப்படி பெங்களூருக்கு எப்படி அனுப்புறீங்க? 7 மணிக்கு 7:10 இங்க நம்ம டாபாலுக்கு அங்கேயும் வண்டி வந்து சார், மெயின் ரோட்டுக்கு, சோம்பலி மெயின் ரோட்டுக்கு. 7 மணிக்கு போட்டா அங்க 11 மணிக்கு மார்க்கெட் சார். அன்னைக்கு நீங்க விலையை அன்னைக்கு கேட்டுக்கலாம், இன்னைக்கு என்ன ரேட் போகுது என்னன்னு அவங்களே கேட்கலாம் சார். இப்ப நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ரேட் கேட்டுக்கிறீங்க? ரேட்டு 1 மணிக்கு கேட்கலாம் சார். என்ன எங்களுக்கு என்ன பூ என்ன ரேட் போகுதுன்னு. 50 போனா 50ன்றாங்க, 100 போனா 100ன்றாங்க, 30 போனா 30, 20 போனா 20ன்றாங்க சார். சரி, உங்களுக்கு பணம் எப்படி அனுப்புறாங்க? 1ஆம் தேதி போனாங்க சார். அந்த பூ வண்டியில போனா 1ஆம் தேதி பில் போட்டு கிளீனா கொடுத்துறாங்க சார் பில்லு. சரிங்க, இது வந்து இந்த மாதிரி பகுதிகளுக்கு தான் வருமா இல்ல தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளுக்கு பரவாயில்ல வருமா? எல்லா பகுதிக்கும் நல்லா வரும் சார். எந்த மண்ணுக்கு நல்லா வரும் சார்? களிமண்ணுக்கு நல்லா வரும் சார். இது கொஞ்சம் நுரம்புக்கிறதுக்கு வந்து பிடிக்குது. தண்ணி தான் இது நல்லா சூப்பரா வரும் சார். செம்மண்ணுக்கு நல்லா வரும் சார். இதுக்கு வந்து ஆல்ரெடி சொட்டுநீர் மூலமா நல்லா வரும் சார். சொட்டுநீர் போட்டா நல்லா வரும்? நல்லா வரும் சார். சரிங்க, இப்போ இது என்னென்ன நோய் வந்து இந்த பயிரை வந்து தாக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. இதுக்கு அதிகமா வரது சார் இந்த வெள்ளை பூச்சி தான் சார் வரது. இந்த வேற செம்மண்ணா வேற மண்ணில் போட்டா அந்த அடியில் முடிச்சு முடிச்சா ஒரு நோய் வரும் சார், கொஞ்சம் நோய் மாதிரி. அதுதான் சார் இது முக்கியமா வெள்ளை பூச்சி அந்த முடிஞ்ச தான் சார். இதுக்கு வேற நோவே எதுவும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தோட்டத்துல எவ்வளவு ஏக்கரா இருந்தாலும் சரி, குறுகிய பரப்பளவு 1 ஏக்கரா இருந்தாலும் கூட சொல்லலாம் சரி, அதுலயும் நீங்க வந்து கண்டிப்பா பயிரிட்டு இவர் மாதிரியே வந்து லட்சங்களை வந்து கண்டிப்பாக பெறலாம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவரை தொடர்பு கொண்டு அதற்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் நீங்க பெறலாம். பேர் தங்கவேலு,
இந்த சம்மங்கி சாகுபடி பற்றி யாருனா தெரிஞ்சு கொள்ளலாம்னா என் நம்பர் கொடுக்குறேன் சார், அதை பற்றி எனக்கு கேட்டால் எல்லா விளக்கமும் சொல்கிறேன் சார். 94 43 33 03 92. புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது, உழறது, தோன்றது, விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை, பெரிய மிஷின்களை நாங்க கொடுவு உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள் புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. நம்ம இருக்கிற பகுதி கோயம்புத்தூர் உள்ள மாதம்பட்டி பகுதி. இங்கே எஸ்கே பாபு என்கிற தொழில் முனைவர் பாக்கு மட்டையில இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பல இது பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பூனு, தட்டு, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி பண்றாரு, அந்த பாக்கு மட்டையில எங்க இருந்து கிடைக்குது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனம் வந்து ஈகோ கிரீன் யூனிட்னு சொல்லலாம். அதாவது இவங்க பண்ணிட்டு இருக்க தொழில்னால இயற்கைக்கு எந்த விதமான மாசுலையினும் உறுதியா கூறலாம். இவங்க வந்து 3 வருஷமா நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். நீங்க இந்த பாக்குமட்டை தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 17 வருஷமா அந்த தொழில இருக்கிறவங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பாக்கு மட்டைகள் எல்லாம் வீணாத்தான் போய்கிட்டு இருக்குது. கடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாம் பிளான்டேஷன்ஸ், அதாவது இங்கே நிறைய பேர் வந்து பாக்கு மர சாகுபடியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் மேட்டுப்பாளையம் போன்ற நகரங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே பாக்கு மர சாகுபடிக்கு போனதுக்கப்புறம் பாக்கு வருது, அதுக்கப்புறம் அந்த மட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அது எல்லாமே வீணாத்தான் போயிட்டு இருந்தது. அப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இதுல இருந்து தட்டு மாதிரி ஏதாவது பண்ணனா என்ன அப்படிங்கிறது. பாண்டிச்சேரியில ஆரோவில்ல வந்து இதுக்கான ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறதா கேள்விப்பட்டு நாங்க அங்க போய் பார்ப்போம், அதாவது பாக்கு மட்டையில இருந்து தட்டு செய்யறது எப்படி அப்படிங்கிறது. பட் அவங்க வந்து வேற இலைகளை கொண்டு அங்க இருக்கிற அந்த தேக்குல இருந்து மத்த பத்ராவளின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தட்டு பண்ற தொழில்நுட்பத்தை அவங்க ஏற்படுத்தி அதுக்கான இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து டெவலப் பண்ணி நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக சுற்றுப்புற சூழல் பாதிக்காத தட்டுக்கள், பிளாஸ்டிக்கு மாற்றுப்பொருளாக கொண்டு வந்து சந்தையில் விட்டுருந்தாங்க. மார்க்கெட் அதுக்கு நல்லா இருந்தது. இதில் வந்து என்னென்னா நாங்கள் அதுக்கப்புறம் அந்த மிஷினிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி பாக்கு மட்டைகளுக்கான ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம். அந்த இயந்திரத்தை வந்து இப்போ பாக்கு மட்டைகளில் வந்து தட்டு கப்புக, அதாவது 12 இன்ச் தட்டிலிருந்து 4 இன்ச் கப்பு மட்டும் பண்ணக்கூடிய வகையில் இயந்திரத்தை வடிவமைச்சு அந்த இயந்திரத்தின் மூலமா இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கான ட்ரைனிங்ஸை கொடுத்து பயிற்சி கொடுத்தோம், விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து இயந்திரத்தை கொடுத்தோம். அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது, அந்த தட்டு எப்படி பண்ணுறது, உற்பத்தி பொருட்களுக்கான தேவைகள் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஒரு தொழிலகத்தை மாதம்பட்டியில முதன் முதல்ல நிறுவனம் கோயம்புத்தூர்ல. கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கையை நாம் எல்லாரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம், புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையாக. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. ஐயா, இப்ப உங்களை மாதிரியே ஒரு விவசாயி, சிறு குறு விவசாயி, நானும் இந்த தொழில பண்ணணும் அப்படின்னு சொன்னா
குறைந்தபட்ச மூலதனம் எவ்வளவு இருந்தா இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம்? குறைஞ்சபட்சம் மூலதனம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் முதலீடு வேணும் இதுக்கு. அப்பதான் வந்து மாசம் வந்து 25,000 to 30,000 ரூபாய் வந்து லாபம் பார்க்க முடியும். அதாவது நான் சொல்றது நிகர லாபம். இது வந்து பேங்க் வங்கிகள் வந்து கடன் கொடுக்க தயாரா இருக்குதுங்க. அனைத்து தேசிய வங்கிகளும் இன்னைக்கு இந்த மாதிரி தொழில் திட்டங்களுக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. வங்கிகள் அணுகுவது எப்படி, ஹவு டு அப்ரோச் த பேங்க், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் வேணும், திட்ட அறிக்கை எப்படி தேவைப்படுது, அது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒன்று, சந்தைப்படுத்துதல் எப்படி, அதை எப்படி சந்தைப்படுத்துதல் எடுத்துகிட்டு போகலாங்கிற நாலேஜ், அதான் அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வையும் நாங்கள் கொடுக்குறோம். இப்ப நீங்க பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு மூலதனம் வேணும்னு தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த பாக்குமட்டை தட்டு பண்றதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணலாம், அது கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. இப்ப வந்துங்க ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்ல வந்து தாராளமா 3,000 தட்டுகள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. வந்து 8 hour shift, அதாவது 8 மணி நேர வேலை நேரத்துல 3,000 தட்டுகள் பண்ணலாம். இப்ப நாங்க வந்து எங்களுடைய தொழிலகத்துல 16 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப 6,000 தட்டு வருது. இந்த 6,000 தட்டுக்களுமே வந்து மார்க்கெட்ல பத்துறது இல்லை. நான் சொல்றது ஒரு இயந்திரத்துக்கு மட்டுமே. இப்ப இந்த 6,000 தட்டு பத்துறது இல்லைன்னா வெளியே பாத்தீங்கன்னா 25,000 தட்டு கேட்கறாங்க. நாங்க 6,000 வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் எங்களுக்கு நாங்க வெளியிலையும் வாங்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம எங்களுடைய சந்தைக்கு எங்களுடைய மார்க்கெட்டுக்கு வெளியே ப்ராடக்ட்ஸ் வாங்கி நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவுமே இப்ப பத்துறது இல்லை. குறைஞ்சது தொழில் முனைவோர்கள்னு பாத்துட்டீங்கன்னா இன்னும் வந்து அப்பளை நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 10,000 பேர் உள்ள வந்தால் இந்த தொழில் நிச்சயமா டெவலப் ஆயிடும். இதுக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 4 விஷயம், கிளைமேட் சேஞ்ச், எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்சிவ் ஆயிட்டு இருக்குது. கிரீன் எக்கனாமி, பசுமை பொருளாதாரத்துல இது எப்பவுமே கீழே வராது. பிளாஸ்டிக்கு மாற்று பொருள் இது. அதனால உலக மக்கள் எல்லாருமே இதை விரும்புறாங்க. பாக்கு மட்டை வந்து பிளேட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சமா இருக்கிற மட்டைகள் இருக்குது, அதுல இருந்து நம்ம ஸ்பூன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்புகளுக்கு போகுது. ஐஸ்கிரீம் ஸ்பூனா தான் போயிட்டு இருக்குது. இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது உணவு விடுதிகள், 5-star ஹோட்டல்ஸ் எல்லாமே இதையே வாங்கிட்டு இருக்கிறாங்க. என் பேர் வந்து பாபுங்க. நாங்க மாதம்பட்டியில தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாதம்பட்டிக்கு யாரு எப்ப வேணாலும் வரலாம். என்னுடைய முகவரி என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் தோட்டம், மாதம்பட்டி, கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கிற ஊர் இது. என்னுடைய தொலைபேசி எண் நான் சொல்றேன், குறிச்சுக்குங்க. 9-6-0-0-8-7-6-7-6-7. வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.